எனக்கு அது இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன், நானும் ஒரு ஆடியன்ஸை தானே பார்க்குறேன். ஷார்ட் ஃபிலிமு யாரோ நடிச்சிருந்தாங்க, யாரோ டேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னா எனக்கே ஒரு அஞ்சாறு இடத்துல சிரிப்பு வந்தது. அப்போ இது கண்டிப்பாக ஒரு படமாக பண்ணாலும் இது சிரிப்பாங்க. அதனால் இதில் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கான நிறையா ஸ்பேஸ் இருந்தது அந்த படத்தில், அந்த கதை கேட்கும் போது. அது அநேகமாக நீங்களாம் பார்த்தீங்க, ஒரு கூட்ட ஆயிருக்கீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பிரச்சனைகள் பல சந்திச்சுட்டு இருக்கீங்க, அது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, உங்கள் படங்களையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. எப்படின்னா உங்களுடைய படங்கள் இப்போ நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. போன வாட்டி விலங்கு வந்தது, இப்போ இந்த தெய்வம் மச்சான் படம் வந்து மற்ற படங்களை விட கொஞ்சம் காமெடியாகவும் நல்ல ஒரு கூட்டம் இருக்குது. இந்த பிரச்சனைகள் தான் காரணமாக நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அது பிரச்சனையை நான் பிரச்சனையாக பார்க்கல, அனுபவமாக தான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் அடுத்தடுத்து போகிறதுக்கு எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். அமீர்கிட்ட சொன்னது யார், தயாரிப்பாளர் தானே? இந்த மாதிரி எங்க நம்ம இந்த ப்ரொமோஷன் வரமாட்டேன்ட்டாரு, இல்லை இன்னொரு அடிச்சிருக்காரு, நீங்க லட்ச ரூபா பணம் கேட்டீங்க ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான தகவல். அந்த மாதிரிலாம் அப்படி கேட்டால் லட்சம் கேட்க மாட்டேன், நிறைய கேட்டிருப்பேன். ஒரு லட்சம் கேட்க தவறான நீ வராததுக்கு ரீசன் வந்து என்னன்னா, தெய்வ மச்சானோட ப்ரொடியூசர் பிரஸ் மீட் எம்ஆர்சி நகர்ல வந்து இந்த சோமர் செட் ஹோட்டல் இருக்குல்லங்க, அங்க வந்து இந்த நக்கீரன் இந்த யூடியூப் சேனல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த டேட்டை வாங்கி லாக் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க 17 இப்ப அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் அதுக்கு அவரு இருக்கு. அப்ப அந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறது தெரியுது? அப்படி இல்லனே, அவங்க சொன்னாங்க, லேட்டா சொல்லிட்டாங்க. 17 ஒரு விஷயம் என்னன்னா, அங்க ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் தான் வர்றாங்க, அது ஒரு ப்ரொமோஷன். ஆனா இது வந்து பிரஸ் மீட் முக்கியமான விஷயம், எல்லாருமே வர்ற இடம். இந்த இடத்தை புறக்கணிச்சதுக்கான காரணம் இல்ல, இது புறக்கணிக்கல. எனக்கு இவ்வளவு தூரம் பெருசாகும்ட்டு எனக்கு தெரியல. இவர் என்ன சொன்னாரு, தானே இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. அங்க இருந்து வர்றதுக்குள்ள இந்த பங்கன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அங்க 8 மணிக்கு தான் வந்து ஒரு வார்த்தை நீங்க போன் பண்ணி இந்த மாதிரி இந்த இதுல இருக்கிறேன் இந்த படத்தோட டைரக்டர் வேற. அந்த ஃபங்க்ஷன்ல இப்படி இவரு மேல குற்றச்சாட்டு சொன்னது நீங்க மறுக்கல? மறுப்பு தெரிவிக்கல, இவர் வந்து சொன்னாருன்றது மறுப்பு தெரிவிக்கல சொல்லி அவர் கேக்குறாரு. முதல்ல ஒரே
நாள் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு, செய்திகள் வந்துச்சு. ஆமா, அப்ப நீங்களும் சந்தோஷப்பட்டு ரெண்டு படம் வருது, ரெண்டு கண்கள் இல்ல ரெண்டுமே ஒரே நேரத்துல வராதிங்கன்னு சொன்னேன். எதுக்குங்க ரெண்டு படமும் ஒரே நேரத்துல வரீங்க, ரெண்டு தயாரிப்பு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் இது பண்ணுங்கன்னா. ஃபர்ஸ்ட் டேட் வந்து தெய்வம் வச்சா போட்டாங்க, அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நான் பேசுறேன், அவங்க ஆல்ரெடி 21 டேட் போட்டாங்க, நீங்க திருப்பி இதே 21ன்றீங்க. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி வந்தா நல்லா இருக்கும். ஆனா ஆக்சுவலா அவங்க ஃபர்ஸ்ட் டேட் போட்டாங்க, எனக்கு ஒரு மாசம் முடியும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டேன். அவர் இல்ல இந்த டேட்டை விட்டா எங்களுக்கு இல்ல, 21 வந்தே ஆகணும்னாங்க. இப்ப என்னன்னா நேற்று திருப்பி பேசி எல்லாரும் பேசி அவங்களை தள்ளி போகுது. இந்த படம் தான் நடிச்சதுலே ஒரு காமெடியா இயல்பா கேரக்டரா மாறினீங்க, படம் நல்லா போகும். அதுல இந்த விஷயத்துல இவர் வந்து நல்லா மோல்டு பண்ணிட்டீங்க, எந்த இடத்துலயுமே அந்த நடிக்க தவறாம வேற டிராக்ல போகாம அதே இது அதுக்கு பாராட்டுகள்.